வணக்கம். இந்த வீடியோ சீரீஸில் லட்சியங்கள் நிறைவேறாமல் தடுக்கும் விஷயங்கள் என்னென்ன இருக்க முடியும், நான் சிலது முக்கியமானது எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம மனசில் இருக்கிற தடைகள் தான் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ங்கிறது. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மனசில் இருக்கிற தடைகளை போக்கினாலே நம்மால் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக், சில லட்சியங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்ல போகிறேன். இங்கே என்னென்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே கூட பார்த்தோம்னா நம்ம ஒருத்தர் நினைப்பார், இந்த விஷயம் நான் பண்ணணும், இது எனது லட்சியம் நிறைவேறணும். அதே சமயம் அதே குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கு அது பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய எண்ணங்களுக்கும் ஒரு பெரிய சக்தி இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது ஒரு உண்மையான ஒரு அனுபவம். இது ஒரு வகுப்பில் நான் பார்த்தபோது ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க. அவங்க அந்த வகுப்பெலாம் அட்டன் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அல்ஃபாவில் நிறைய வகுப்புகள் பண்ணியிருக்கோம், எல்லாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லா நடந்திருக்கு, ஆனால் ஒரே ஒரு லட்சியம் மட்டும் எங்களால் வந்து அதை நிறைவேற்றவே முடியல, எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் நடக்கவே மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. என்ன லட்சியம்னு கேட்டேன். அப்போது அந்த அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் இப்போ இருக்கிற வீடு வந்து ஒரு பழமையான வீடு, பல தலைமுறைகளாக இருந்த ஒரு வீடு, நாங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் வசதிகள் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது, பாத்ரூம்லாம் வெளியில் இருக்கும். இப்போது இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க, வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டைலில் நம்ம வீடு கட்டிக்கலாம், இந்த வீட்டை இடிச்சிட்டு நம்ம நல்லா கட்டிக்கலாம், சௌகரியமாக கட்டிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடித்து கட்டுறதுக்கு பிளான் கூட நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், பணம் கூட ரெடியாக வச்சுருக்கோம். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ பணம் இல்லைங்கிறதுல, பணமும் அதுக்கு தேவையான அளவு நாங்கள் வச்சுருக்கோம், அதுக்கு என்ன மாதிரி பிளானில் கட்டணும் அந்த வீட்டைங்கிறது நாங்களும் எங்கள் பிள்ளைங்களும் உட்கார்ந்து பல முறை நாங்கள் அதை பேசிட்டோம், இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி பெட்ரூம், இந்த மாதிரி கிச்சன், எல்லாமே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அதை ஒரு அடி எங்களால் எடுத்து வைக்க முடியல, நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும்போது ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் வேறு யார் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், எங்கள் அம்மா இருக்காங்க. நான் கேட்டேன், இந்த வீட்டை இடித்து புதுசாக கட்டுறதை பற்றி நீங்கள்லாம் பேசுகிறீங்க இல்லையா, அப்போ உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? இப்போ அவர் என்ன சொன்னார், ஓ எங்கள் அம்மா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க திருமணமாகி வந்த வீடு இது, எங்கள் அப்பாவோட பல காலம் அவங்க நல்லபடியாக வாழ்ந்து அப்பா இறந்துட்டார், இப்போ அம்மா மட்டும் இருக்காங்க. ஸோ இந்த பேச்சை எடுக்கும் போதெல்லாம் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வாழ்ந்த வீடு இது, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இடிக்காதீங்க, எனக்கு அப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, நான் இருக்கிற வரைக்கும் இடிக்கக்கூடாது அப்படின்னே சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க எவ்வளோ ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் மாடர்னாக வீடு கட்டிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன பண்ணுறது, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த வீட்டை இடித்து கட்டணும்னு எவ்வளோக்கு எவ்வளோ விரும்புகிறீங்களோ அதை விட அதிகமாக அவங்க என்ன நினைப்பாங்க, உங்கள் அம்மா நான் இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போகிறேன், அது வரைக்கும் நான் ஏன் போய் இன்னொரு வீட்டில் இருக்கணும், இதே வீட்டில் இருந்து இங்கேயே என்னோடய உயிர் போகட்டும் தானே நினைப்பாங்க. இப்போ அவங்களுடைய எண்ணங்களுக்கும் ஒரு பெரிய சக்தி நிச்சயமாக உண்டு. அப்போ அந்த மற்றவர்களது எண்ணங்கள், அதில் சம்பந்தப்பட்ட மற்றவர்களது எண்ணங்கள், அந்த லட்சியம் அதில் சொல்கிறேன், அங்கே வரும்போது அது நாம் நினைக்கிறதுக்கு எதிர்மறையாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த லட்சியம் நிறைவேறுவது மிக மிக கடினம். திரும்ப 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இதை சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இருந்தாலும் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் அம்மாவை உங்கள் தாயாரை இதுக்கு சம்மதிக்க வச்சிட்டிங்கன்னா, அதாவது மனதார அவங்களும் உணர்ந்து சம்மதிச்சிட்டாங்கன்னா இது பாட்டுக்கு நடந்துடும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நீங்கள் தான் ஆல்ஃபாலாம் எல்லா வகுப்பும் பண்ணியிருக்கீங்களே, சிம்பிளாக நம்ம ஆல்ஃபா தியானம் முதல் நிலை வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்கறது, அவங்களுடைய ஆழ்மனசோட பேசுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நேராக உட்காந்து பேசி அவங்கள சம்மதிக்க வைக்க முடியாது, ஏன்னா நேராக சொல்லும்போது கோபம்தான் அதிகமாக வரும். ஆனால் ஆழ்மனசில் பேசி இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களும் எங்களோட சேர்ந்து இதை நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க மனசில் ஒரு மாற்றம் வரலாம். சரி, நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம், பட் இன்றைக்கி நம்ம அடுத்த தலைமுறை, அடுத்ததுக்கும் அடுத்த தலைமுறையே இப்போ தயாராக இருக்குது,
பேர குழந்தைங்க கேட்குறாங்க புதுசாக வீடு கட்டலான்னு. அப்போ அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கலாமே, நம்ம தான் எல்லாம் பார்த்துட்டோமேன்னு அவங்க நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க மனசில் அந்த மாற்றம் வந்ததுன்னா உங்கள் லட்சியம் நிறைவேறும். நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொன்னேன், அவங்களும் அதை அப்புறம் தொடர்ந்து பண்ணி அவங்க வெற்றி பெற முடிஞ்சுது. இப்போ அந்த மாதிரி சில சமயம் ஒரு லட்சியம் நிறைவேறாமல் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்குள்ளேயே கூட இன்னொருத்தருக்கு வேறு எண்ணங்கள் இருக்கலாம், எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கலாம். இப்போ இதுவே அலுவலகத்தில் ரொம்ப அதிகமாக இது பாதிக்கும். ஒரு டீம் இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அதில் இருக்கிற மற்ற யாராவது ரெண்டு பேரோ இல்லை ஒருத்தரோ அந்த முறை சரியில்லை, நம்ம வேறு மாதிரி தான் பண்ணணும்னு ஆர்கியூ பண்ணுறாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னாலும் அதை முன்னேற விடாமல் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அவங்க மனசை நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நேராக பேசி பண்ண முடியலைன்னா நம்ம தியானத்தில் பேசலாம். இந்த அதுக்கு தான் இந்த வழிமுறைகள்லாம் நான் ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சொல்லும்போது அது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வர பிரச்சனைகளை சந்திக்கவும் அதை எதிர்கொள்ளவும் அதை தாண்டி நம்ம போகவும் வெற்றி பெறவும் உதவுங்கிறது தான். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தடைங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு லட்சியம் நிறைவேற மாட்டேங்குதுன்னா, இப்போ ஒரு லட்சியத்துக்காக தியானம் செஞ்சு ஆரம்பித்த உடனே தடை என்னன்னு யோசிக்காதீங்க. தடையே இல்லை, என் லட்சியம் நிறைவேறுதுன்னு தான் நீங்கள் நினைக்கணும். கொஞ்ச நாள் முயற்சி பண்ண பிறகு அந்த லட்சியம் முன்னேற மாட்டேங்குது, ப்ரோக்ரெஸே தெரியலங்கும்போது தான் எது வந்து இந்த லட்சியத்தை தடுக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது நீங்கள் தியானம் செய்து பார்க்கலாம். அல்லது இந்த மாதிரி சூழ்நிலை, இப்போ நான் சொன்ன உதாரணத்துக்கு தியானமே தேவையில்லை, அவருக்கே தெரியுது அவங்க அம்மா ஒத்துக்கலைங்கிறது கேட்ட உடனே சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி எதிர்ப்பெல்லாம் இருக்கும்போது அதை முதல்ல நம்ம கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு வழி தேடணும். அப்போது எல்லாருடைய சிந்தனையும் ஒரு குடும்பத்தில் ஒரே மாதிரி இருந்தால் அல்லது ஒரு டீமில் ஒரே மாதிரி இருந்தால் அந்த லட்சியத்தை அடைவது மிக மிக சுலபமாக இருக்கும். அதனால் நீங்களும் யோசித்து பாருங்கள், உங்கள் லட்சியம் நிறைவேறாமல் இருக்குது தடை என்ன அப்படிங்கும்போது மற்றவர்களது எண்ணங்கள், அதில் சம்மந்தப்பட்டவங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க. இதனால தான் ஆரம்பத்துலலாம் நான் சொல்லுவேன், ஒரு லட்சியத்துக்காக தியானம் செய்கிறீங்கன்னா பர்சனல் கோலுக்காக ஏதாவது பண்ணும்போது அந்த லட்சியம் நிறைவேறுற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மற்றவர்கள் எண்ணங்கள் வரும்போது அது எப்படியெல்லாம் அந்த லட்சியத்தை தடை செய்ய முடியுங்கிறது நம்ம அப்புறமா யோசிப்போம். அதை விட கொஞ்சம் முன்னாடி கூட ஜாகிரதையாக இருக்கலாம். பட் இவர் விஷயத்தில் வந்து சொல்லாமையும் இருக்க முடியாது, அம்மாவுடைய சம்மதம் கிடைச்சாதான் அவரால் அந்த லட்சியத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது லட்சியம் தாமதமாகிட்டே இருந்ததுன்னா இதையும் கொஞ்சம் சிந்திங்க. அதில் சம்மந்தப்பட்ட மற்றவர்கள், உங்கள் குடும்பத்தினராக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறதையும் யோசித்து அதை எப்படி மாற்றுவதுங்கிறதையும் பாருங்கள். அதுதான் சாமர்த்தியம்.